ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன், இதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் கரைச்சிட்டேன், இது இந்த பக்கம் ஊற்றுந்தான் இருக்குது மாவு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதில் ரவை சேர்த்துருக்கனால ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு இடி உரலில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட வரமிளகாய் ஒரு 4 சேர்த்துக்குங்க. நான் வந்து என்கிட்ட வரமிளகாய் தூள் இருக்கிறதுனால நான் சேர்க்கலை. இது இருந்ததுன்னா சேர்க்க தேவையில்லை, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு வடைச்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன், அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லேசாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாமே லைட்டாக வதங்கி வந்துச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருக்கிற ஜீரகம் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்க விட்டுடலாம். மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கேரட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் இந்த பதக்கின வெங்காயம் தக்காளி கேரட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு அடை செய்யும்ல அந்த பதத்தில் இருக்கணும் மாவு, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் அடை தோசை ஊற்றிடுறேன். பெரிய குழிக்கரண்டிட்ட 1 குழிக்கரண்டி மாவு எடுத்து நான் அடை தோசை ஊற்றிக்கிறேன். நார்மலாக நம்ம எப்போ அடை தோசை எப்படி ஊற்றுமே அதே போல் ஊற்றிக்கலாம். அந்தளவுக்கு இது திக்காக தான் வரும், மெல்லிசாக வராது. இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நமக்கு ரொம்ப சூப்பராகவே கோதுமை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை காலை நேரத்து உணவு அப்படி இல்லைன்னா இரவு நேரத்து உணவாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் கார சட்னி வச்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது கூட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.